வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்போ செய்ய போகிறது முறுக்கு. முறுக்குக்கு தேவையான ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை மிஷினில் கொடுத்தோ இல்லை மிக்சியில் போட்டோ அரைக்கணும். நான் இப்போ மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன் இந்த மாவை. அப்புறம் கால் கிலோ உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது லேசாக வறுக்கணும். உடச்சக்கல்ல 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ உளுந்தம் பருப்பு, 100 கிராம் உடச்சக்கடலை, இதுதான் அளவு. 25 கிராம் போல் எள்ளு போட்டு மாவு பிணையும் போது உப்பும் எள்ளும் போட்டு பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சி கொழுக்கட்டை மாவு மாதிரி ஆக்கி அப்புறம் உலக்கில் வச்சு புழிஞ்சி எடுக்கணும். இப்போ நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம இப்போ உளுந்த லேசாக வறுத்துக்கலாம். உளுந்தும் உடச்சக்கலையும் லேசாக வறுத்துட்டு நம்ம மாவு அரைச்சிடலாம். ரொம்ப சவுக்காக வறுக்கக்கூடாது, லேசாக சூடானால் போதும். இப்படி தொட்டு பார்த்தா சூடாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு உளுந்து வறுத்தா போதும், சவுக்கெல்லாம் தேவையில்லை. சவுக்காக வறுத்து வறுத்துட்டோம்னா நம்ம உளுந்து வந்து சிவப்பாக வறுக்கக்கூடாது. வறுத்தா என்னாகும்னா முறுக்கு வந்து ரொம்ப சிவப்பாயிடும். லேசாக வறுத்தா போதும். இப்போ இது வறுபட்டுருச்சு, லேசாக சூடாகிருச்சு. இப்போ தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா சூடாக இருக்குது. அந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ உடச்ச கடலைய லேசாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம மாவாக்கி அரிசி உளுந்து இந்த உடச்சக்கடலை எல்லாத்தையும் மாவாக்கிட்டு வந்துடலாம். மாவாக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிணையிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மாவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக முறுக்குக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். அரிசி மாவு 1 கிலோ, உளுந்து மாவு உடச்சக்கல்லையும் அது தனியாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். அரிசி மாவு, உளுந்து மாவு, உடச்சக்கல்லை மாவு எல்லாம் ஒன்றா போட்டாச்சு. இப்போ இந்த மாவுக்கு ஏற்ற எள்ளு 25 கிராம், 1 கிலோ மாவுக்கு 25 கிராம் எள்ளு. இது வந்து நல்ல சுத்தமான எள்ளு, அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். மண் கல் மண் இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு போடணும். இப்படியே தூவிடக்கூடாது, அப்புறம் ஒரு பக்கம் உப்பு ஆகிடும். நல்லா கரைச்சிட்டு ஒரு கிலோ மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டு
தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா பிசையணும். அடியில் இருக்கிற உப்பையும் கரைச்சி விட்டு நல்லா ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா பிணைஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த பதத்துக்கு முறுக்கு புளியறதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பிணைஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நெய் போட்டு பிணைஞ்சிக்கலாம். நெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு முறுக்கு சுட்டு எடுக்க போகிறோம். 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டோம். நல்லா பிணைஞ்சிட்டு அந்த முறுக்கு அச்சிலையும் நல்லா முறுக்கு குழல் முறுக்கு அச்சி எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு அது உள்ளே வச்சு நம்ம இப்போ புளிஞ்சிடலாம். நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா மாவையும் நல்லா பிணைஞ்சி அழுத்தி பிணைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆலாக்கில் எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுருக்குறோம். இப்போ மாவை இதில் போட்டு எண்ணெயில் புழிஞ்சி எடுத்துடலாம். நம்ம மாவை இப்போது இது மாதிரி தட்டில் புளிஞ்சி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே போட்டுடலாம். எண்ணெயிலையும் புளிஞ்சி விடலாம், இது மாதிரி தட்டில் வச்சியும் புளிஞ்சிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்போது முறுக்கு மாவை போட்டுடுறோம். கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த முறுக்கு தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம், நெய்யில் செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம இப்போ கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். கடலெண்ணெயில் இந்த மாவில் மட்டும் ஒரு 5 ஸ்பூனு நெய் போட்டு பிணைஞ்சிருக்கோம். பாருங்க முறுக்கு கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா மாவையும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொறு மொறுன்னு அழகான முறுக்கு கம கமன்னு நெய் மணத்தோடு இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்க
இப்படியும் எண்ணெயிலேயே வச்சு புளியலாம், தட்டில் போட்டு புளிஞ்சியும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ செஞ்சுக்கோங்க. நம்ம இப்போது எல்லா முறுக்கையும் சுட்டு முடித்தாச்சு. இது சாமிக்கு பிரசாதத்துக்காக இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டு வகையான முறுக்கு, முள் முறுக்கு, உருண்டை முறுக்கு ஒன்று செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கிலோவுக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு. இது முள் முறுக்கு, இது பாருங்கள் உருண்டை முறுக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு முறுக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.